ஹலோ எப்ரி வான் எம்ராச் வெல்கம் டு அவர் சேனல் ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் அப்படின்ற தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த சாப்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டூலேருந்து த்ரீ கொஸ்டின்ஸை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் எல்லாமே ஜுவாலஜி பார்ட்டில் தான் வந்து கேட்பான் மேம் இது முதல்ல நம்ம ஒரு இன்ட்ரட்ஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ்னால் என்ன அதை பார்த்துன்னா ஒரு இன்ட்ரடக்ஷனை நம்ம பார்த்துட்டு இந்த சாப்டரில் நம்ம என்னென்னலாம் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒவ்வொருவியூ வந்து கொடுக்குறேன் அதுக்கப்புறம் ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் முதல்ல நம்ம ஹியூமன் ஹெல்த்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் டிசீஸ்னால் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் ஹியூமன் ஹெல்த்னா என்ன அதுக்கான கரண்ட் டெஃபினிஷன் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஆரம்ப காலகட்டத்தில் நியர்லி வந்து சிக்ஸ்டீன்த் சென்ச்சுரிலாம் வந்து ஹெல்த்னா என்ன அந்த மக்கள் வந்து என்ன புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அதுக்கப்புறம் இப்போ கரண்ட் டெஃபினிஷன் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறம் டிசீஸ்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் ஆரம்பத்தில் வந்து ஒரு பேர்சன் ஹெல்த்தியாக இருக்காரு அப்படின்னா அந்த பர்சனோட பாடியில் வந்து சம் ஹியூமர்ஸ் இருக்குது அந்த ஹியூமர்ஸோட பேலன்ஸால தான் அவங்க வந்து ஹெல்த்தியாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் ஹியூமர்ஸ் அப்படின்றதுக்கு மீனிங் என்னன்னா ஃப்ளூயிட் அப்படின்னு அர்த்தம் அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் என்ன நம்பிட்டு இருந்தாங்க ஒரு பர்சனோட பாடியில் வந்து ஃப்ளூயிட்ஸ் வந்து இருக்குது குறிப்பாக வந்து ஃபோர் டைப் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் வந்து இருக்குது அந்த ஃபோர் டைப் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் என்னென்னா பிளட்டு எல்லோ பைல் பிளாக் பைல் ப்ளம் இந்த மாதிரி வந்து ஃபோர் டைப் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் இருக்குது இந்த ஃப்ளூயிட்ஸ் வந்து பேலன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பர்சன் வந்து ஹெல்தியாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் இந்த ஃப்ளூயிடில் ஏதாவது சேஞ்சஸ் வந்து நடந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து அன்ஹெல்தியாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் இப்போ எக்ஸாம்பிள் இந்த பிளாக் பைலை எடுத்துக்கலாம் இந்த பிளாக் பைல் வந்து ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பேர்சனுக்கு ஃபீவர் வரும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சேடாக இருப்பாங்க டிப்ரெஷனாக இருப்பாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து நடக்கும் அப்போது ஒரு பேர்சன் வந்து ஹெல்தியாக இருக்காங்க அப்படின்னா என்ன காரணம் அந்த பர்சனோட பாடியில் இருக்கக்கூடிய இந்த ஃப்ளூயிட்ஸ் தான் வந்து காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்ப காலகட்டத்தை நம்பிட்டு இருந்தாங்க அதை தான் நம்ம குட் ஹியூமர் ஹைப்போத்திசிஸ் அப்படின்னு சொல்கிறோம் இதை ப்ரொப்போஸ் பண்ணது வந்து ஹிப்போக்ரேட்ஸ் அண்ட் இந்தியன் ஆயுர்வேதா சிஸ்டம் இவங்க எல்லாமே ஸ்ட்ராங்காக வந்து நம்பினாங்க ஹியூமனோட பாடியில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூயிட் தான் வந்து அந்த மனுஷனோட ஹெல்த்துக்கு காரணம் அப்படின்றத தெளிவாக நம்புகிறாங்க இட்ஸ் ஸ்டேட் தட் ஹெல்த் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் பாடி அண்ட் மைண்ட் வேர் தேர் இஸ் அ பேலன்ஸ் ஆஃப் செர்டன் ஹியூமர்ஸ் நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய அந்த ஹியூமர்ஸ் தான் வந்து என்ன பண்ணுது நம்மளுடைய பாடியையும் மைண்டையும் ஹெல்த்தையும் வந்து மெயின்டைன் பண்ணுது அப்படின்ற விஷயத்த வந்து இவங்க நம்பினாங்க இப்போ ஒரு பேர்சனுக்கு பிளாக் பைல் இருந்ததுன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஃபீவர் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த ஒவ்வொரு ஃப்ளூயிடும் வந்து அதிகமானாலும் குறைஞ்சாலும் அந்த பேர்ஸன் வந்து அன்ஹெல்தியாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் அப்போது இந்த நாலு ஃப்ளூயிட்ஸுமே வந்து ஒரு பேர்ஸனோட பாடியில் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஹெல்தியான பேர்சன் அப்படின்றத ஆரம்பத்தில் நம்பிட்டு இருந்தாங்க சரிங்களா ஆனால் அது உண்மை கிடையாது இப்போ வந்து நமக்கு தெரியும் எதனால் வந்து ஹெல்த் வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்ற விஷயங்கள்லாம் நமக்கு தெளிவாக தெரியும் ஆனால் ஆரம்பத்தில் இப்படி தான் நம்பிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வில்லியம் ஹார்வி அப்படின்ற சயின்டிஸ்ட் வரார் இவர் தான் வில்லியம் ஹார்வி இங்கே இருக்கிற வந்து ஹிப்போக்ரேட்ஸ் ஓகேங்களா அதாவது இயர்லி கிரீக்ஸ் அவங்க எல்லாமே வந்து இந்த குட் ஹியூமர் ஹைப்போத்திசிஸை வந்து நம்பிட்டு இருந்தாங்க ஆனால் வில்லியம் ஹார்விலாம் அதை வந்து நம்பவே இல்லை டிஸ்ப்ரூவ் திஸ் ஹைப்போத்திசிஸ் இதை வந்து இல்லை இந்த மாதிரிலாம் நடக்கிறது இல்லை அப்படின்றதே வந்து இவர் டிஸ்ப்ரூவ் பண்ணாரு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து வில்லியம் ஹார்வி பண்ணியிருப்பார் பிளட் சர்க்குலேஷனை வந்து கண்டுபிடிச்சது வந்து வில்லியம் ஹார்வி தான் இதை டைரெக்டாக கொஸ்டின் வந்து கேட்பாங்க பிளட் சர்க்குலேஷனை யார் கண்டுபிடிச்சது வில்லியம் ஹார்வி இவர் தான் பிளட் சர்க்குலேஷனையும் வந்து கண்டுபிடிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ஹீ டெமான்ஸ்ட்ரேட்டட் நார்மல் பாடி டெம்ப்ரேச்சர் இன் பேர்சன் வித் பிளாக் பைல் யூஸிங் தெர்மாமீட்டர் இப்போ ஒரு பேர்சனோட பாடியில் பிளாக் பைல் இருக்குது அவருக்கு நார்மலான பாடி டெம்ப்ரேச்சர் இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் வந்து இவர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறாரு அப்படி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணும்போது முன்னாடி சொன்ன விஷயம் வந்து தப்பு அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியுது ஏன்னா முன்னாடி வந்து சொன்னாங்க பிளாக் பைல் அதிகமாக இருந்ததுன்னா ஃபீவர் வரும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நார்மலான ஒரு பர்சனோட பாடியிலேயும் பிளாக் பைல் வந்து இருக்குது அப்படின்ற விஷயத்தை இவர் வந்து கண்டுபிடிச்சி சொல்கிறாரு அதனால இதை வந்து நான் ஏற்றுக்கல அப்படின்ற விஷயத்தையும் வில்லியம் ஹார்வி வந்து தெளிவாக சொல்கிறாரு அப்போ குட் ஹியூமர் ஹைப்போத்தைசிஸ் அப்படின்றது ஆரம்ப இருந்த கிரீக்ஸ் அண்ட் இந்தியன் ஆயுர்வேதா சிஸ்டம் எல்லாமே வந்து நம்பின ஒரு விஷயம் இதில் என்ன சொல்கிறாங்க நாலு ஃப்ளூயிட்ஸ் வந்து கரெக்டாக பேலன்ஸாக இருந்துச்சுன்னா அந்த பேர்சன் வந்து ஹெல்த்தியாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் இதில் ஏதாவது ஒன்று குறைஞ்சாலும் அவங்க அன்ஹெல்தியான பேர்சன் அப்படின்றத மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க சரி இப்போ கரண்ட்டில் வந்து ஹியூமன் ஹெல்த்னா என்ன ஹெல்த் அப்படின்றதுக்கான டெஃபினேஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கப்புறம் டிசீஸ்னால் என்ன அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஹியூமன் ஹெல்த் இதில் ஹெல்த் அப்படின்றதுக்கான மீனிங் என்ன இதுக்கான டெஃபனிஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஹியூமன் ஹெல்த் இஸ் ஸ்டேட் ஆஃப் கம்ப்ளீட் ஃபிசிக்கல் மென்டல் அண்ட் சோஷியல் வெல்பீயிங் இந்த டி ஹெல்த் அப்படின்றத வந்து வெறும் டிசீஸ் மட்டும் இல்லாம ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னா ஹெல்த்தியாக இருக்காங்க அப்படின்லாம் கிடையாது இந்த மூணு விஷயங்களும் வந்து அந்த கிட்ட இருக்கணும் ஓகேங்களா இந்த மூணு விஷயமும் வந்து அந்த கிட்ட கம்ப்ளீட்டா இருந்துச்சு அப்படின்னா அவங்க தான் ஒரு ஹெல்த்தியான பர்சன் அப்படின்னு அர்த்தம் முதல்ல வந்து ஃபிசிக்கல் ஃபிசிக்கல் அப்படின்றதுக்கான அர்த்தம் என்ன அந்த பேர்சனோட பாடி வந்து ஃபிட்டாக இருக்கணும் எக்ஸசைஸ் வந்து கரெக்டாக வந்து பண்ணியிருக்கணும் அவருக்கு எந்த ஒரு நோயுமே வந்து இருக்கக்கூடாது அவருடைய பாடி பார்ட்ஸ் எல்லாத்தையுமே அவரால் கரெக்டாக வந்து யூஸ் பண்ண முடியணும் இந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஃபிசிக்கலாக ஒரு ஃபிட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஹியூமன் அப்படின்னு அர்த்தம் அப்போ ஃபிசிக்கலாகவும் ஃபிட்டாக இருக்கணும் அண்ட் ரெண்டாவது வந்து மென்ட்டல்லாகவும் வந்து ஃபிட்டாக இருக்கணும் மென்டல் மீன்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க பாசிட்டிவ் செல் கான்செப்ட்டு டிசிஷன் மேக்கிங் அண்டர்ஸ்டாண்டிங் எமோஷன் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் இது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கணும் இப்போ ஒரு பேர்ஸன் இருக்கார் அவரால் வந்து சரியாக யோசிக்கவே முடியல அப்படின்னா அவர்கிட்ட ஏதாவது ஒரு வேலையை கொடுத்தாங்க அப்படின்னா சரியாக செய்வாங்களேன் கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க அப்போ மென்டல் ஹெல்த் வந்து ஒருத்தருக்கு இல்லை அப்படின்னா அவர் வந்து ஒரு டிசீஸ்டு பர்சன் அப்படின்றதே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்போது ஹெல்த் அப்படின்றது வந்து டிசீஸ் இல்லாதத மட்டும் நம்ம ஹெல்த் அப்படின்னு சொல்ல மாட்டோம் ஃபிசிக்கல் ஹெல்த் இல்லைனாலும் ஹெல்த் டிசீஸ் அப்படின்னு தான் சொல்வோம் மென்டல் ஹெல்த் இல்லைனாலும் அவங்களே டிசீஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்வோம் சோஷியல் வெல்பீயிங் சோஷியல் வெல்பீயிங் அப்படின்றது நம்மளுடைய சோஷியலில் வந்து எப்படி இருக்காங்க ஓகேங்களா ரிலேஷன்ஷிப் அண்டு கம்யூனிகேஷன் ப்ராப்பர் யூஸ் ஆஃப் மீடியா இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம சொல்லலாம் நம்மளை சுற்றி இருக்கவங்க கூட வந்து எப்படி வந்து இன்ட்ராக்ட் ஆகுறாங்க ஒருத்தர் வராரு ஏதாவது ஒன்று கேட்குறாரு அவர்கிட்ட எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துட்டு இருந்தாங்கன்னா என்ன அர்த்தம் அவர் கரெக்டாக மற்றவங்களை வந்து ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா கிடையாது அப்போ அவரும் வந்து ஒரு டிசீஸ்டு பர்சன் தான் அப்போது இந்த மூணு விஷயங்களும் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஹியூமன் கிட்டே இருந்தா இருந்துச்சுன்னா அவங்க தான் வந்து ஹெல்தியான ஒரு பர்சன் அப்படின்னு அர்த்தம் அப்போ ஹெல்த் இஸ் இ ஸ்டேட் ஆஃப் கம்ப்ளீட் ஃபிசிக்கல் மென்டல் அண்ட் சோஷியல் வெல்பீயிங் இந்த மூணு விஷயங்களும் இருந்தால் தான் அவங்க ஒரு ஹெல்தியான பேர்சன் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ஹெல்த் இஸ் அஃபெக்டட் பை ஒரு சில ரீசன்ஸ்னால ஹெல்த் வந்து அஃபெக்ட் ஆகலாம் மெயினாக வந்து ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் அப்படின்றது என்ன பிறக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில குறைபாடுகளோடு வந்து பிறக்கிறது இதுதான் நம்ம ஜெனடிக் டிசார்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ரெண்டாவது வந்து இன்ஃபெக்ஷன் இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படின்றது இந்த வைரஸ் பேக்டீரியா ஒரு சில பேத்தோஜன்ஸ்னால நமக்கு வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அதை நம்ம வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஃபீவர் அதுக்கப்புறம் வந்து நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வருது இல்லை ஸோ நிறைய பேக்டீரியா வைரஸ் அந்த மாதிரிலாம் வந்து நம்மளுடைய பாடிக்குள்ளே வந்து என்ன பண்ணுறது நமக்கு வந்து ப்ராப்ளத்தை வந்து ஏற்படுத்துது அதெல்லாம் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் சேஞ்சஸ் இன் லைஃப் ஸ்டைல் லை லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகிறதுனா என்ன இப்போ வந்து வீட்லேயே வந்து இருக்கிறது வீட்லேயே வந்து சாப்பிட்டு வீட்லேயே வந்து தூங்கிறது அதிகப்படியாக எக்ஸசிவாக வந்து ஃபுட்ஸ் வந்து சாப்பிட்றது அதுவும் வந்து இந்த நிறைய வந்து இந்த இந்த ப்ரிசவ்டு ஃபுட்டாக வந்து சாப்பிட்றது ஸோ அந்த மாதிரிலாம் சாப்பிட்டோன்னா அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் அப்படின்றது வந்து சேஞ்ச் ஆகுது இதனால அவங்களுடைய ஹெல்த் வந்து அஃபெக்ட் ஆகலாம் இந்த சேஞ்சஸ் இன் லைஃப் ஸ்டைலில் குறிப்பாக சொன்னோம்னா ஃபுட்டு வாட்டரு ரெஸ்ட்டுஸு எக்ஸசைஸு ஹேபிட்ஸ் இது எல்லாமே நம்ம வந்து சொல்லலாம் ஒரு பர்சன் வந்து எக்ஸசைஸ் பண்ணாமல் ரொம்ப நாளாக ஒரே இடத்துல இருந்துக்கிட்டு அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய ஹெல்த் அப்படின்றது வந்து அஃபெக்ட் ஆகும் அப்போது ஹெல்த்னா என்ன நான் அவங்களுக்கு வந்து சொல்லிட்டேன் ஹெல்த் அப்படின்றது இந்த மூன்று விஷயங்களும் அந்த பேர்சன்கிட்ட இருந்துச்சுன்னா அவங்க ஹெல்த்தியான ஒரு பேர்சன் இந்த மூன்று விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சமயங்களில் வந்து அஃபெக்ட் ஆகலாம் இப்போது ஜெனட்டிக் டிசார்டர்ஸால அஃபெக்ட் ஆகலாம் இன்ஃபெக்ஷனால் இல்லை சேஞ்சஸ் இன் லைஃப் சைக்கிளால் வந்து அஃபெக்ட் லைஃப் ஸ்டைலால் வந்து அஃபெக்ட் ஆகலாம் ஸோ இதெல்லாம் வந்து ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சில ஃபேக்டர்ஸ் ஓகேங்களா நம்ம மெயினாக வந்து இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் ஒரு சில காமன் இன்ஃபெக்ஷன் பேத்தோஜன்ஸ் என்னென்ன அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து பார்ப்போம் அதெல்லாம் என்னென்ன நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறோம் அப்போ முதல்ல உங்களுக்கு ஹியூமன் ஹெல்த்னா என்ன அப்படின்றதுக்கான மீனிங் வந்து புரிஞ்சுதா ஹியூமன் ஹெல்த் அப்படின்றது என்ன கம்ப்ளீட் ஃபிசிக்கல் மெண்டல் அண்ட் சோஷியல் வெல்பீயை தான் நம்ம ஹெல்த் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம் சரிங்களா அப்போ இது மூணுமே வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் ஒரு ஒரு ஹெல்தியான பேர்சன் அடுத்து நம்ம டிசீஸ்னா என்ன அப்படின்றத இப்போ தெரிஞ்சுக்கலாம் டிசீஸ் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா வென் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஆர்கன் ஆர் சிஸ்டம் ஆஃப் த பாடி இஸ் அட்வர்சலி அஃபெக்டட் இட் இஸ் கால்ட் டிசீஸ் இப்போ நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய ஒரு சில ஆர்கனோ இல்லை நம்மளுடைய பாடி சிஸ்டமோ ஒரு சிலது வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கலாம் அதை தான் நம்ம டிசீஸ் அப்படின்னு சொல்லலாம் இப்போ எக்ஸாம்பிள் வந்து என்னால் சரியாக மூச்சு விட முடியல அப்படின்னா என்ன ஆகுது என்னுடைய லங்ஸ் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம் ஸோ அப்போ அது வந்து நம்ம என்ன சொல்லலாம் லங் டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ அதே மாதிரி இப்போ என்னுடைய ஹார்ட்டால சரியாக பிளட்டை வந்து பம்ப் பண்ண முடியல அப்படின்னா அது வந்து ஹார்ட் டிசீஸ் ஸோ அந்த மாதிரி என்னுடைய பாடியில வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய ஆர்கனோ இல்லை ஆர்கன் சிஸ்டமும் வந்து அஃபெக்ட் ஆகக்கூடியதான் நம்ம டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா பொதுவாக இந்த டிசீஸை வந்து நம்ம டூ டைப்ஸாக வந்து டிவைட் பண்ணலாம் ஒன்று வந்து இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் அனதர் ஒன் இஸ் ஏ நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் அப்படின்றது பொதுவாக டிரான்ஸ்மிட் ஃப்ரம் ஒன் பேர்சன் டு அனதர் பேர்சன் இப்போ எக்ஸாம்பிள் எய்ட்ஸை வந்து எடுத்துக்கலாம் எயிட்ஸ் அப்படின்றது வந்து ஒரு இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் இது ஒரு பேர்சன்கிட்ட இருக்கு அப்படின்னா இன்னொரு பர்சனுக்கு வந்து ட்ரான்ஸ்மிட் ஆகும் அது எப்படி ட்ரான்ஸ்மிட் ஆகுது எதனால ட்ரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்றதான் நம்ம வரக்கூடிய வீடியோஸில் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் பட் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் அப்படின்றது அதுதான் ஒரு கிட்ட இருந்து இன்னொரு பர்சனுக்கு வந்து ட்ரான்ஸ்மிட் ஆகக்கூடிய டிசீஸை வந்து நம்ம இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லலாம் ரீசென்ட்டாக கொரோனா அந்த கொரோனா வைரஸ் அப்படின்லாம் என்ன ஆகுது ஒரு பர்சன் கிட்டேருந்து இன்னொரு பர்சனுக்கு ட்ரான்ஸ்மிட் ஆகுது அதெல்லாம் நம்ம இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்வோம் அப்போது இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் அப்படின்றது என்ன ட்ரான்ஸ்மிட் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர் பர்சன் அடுத்து நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் வந்து இருக்குது நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் அப்படின்றது டு நாட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ட்ரான்ஸ்மிட் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர் பர்சன் எக்ஸாம்பிள் கேன்சரை சொல்லலாம் டயபெட்டிக்ஸை சொல்லலாம் இப்போ ஏதாவது நமக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு கையில் வந்து அடிபட்டுருச்சு ஸோ அதனால் என்ன ஆகுதுதான் அந்த பார்ட்டை வந்து அந்த பாடி பார்ட்டை நம்மளால் யூஸ் பண்ண முடியல அதெல்லாம் வந்து ஒரு பர்சனுக்கு இருந்து இன்னொரு பர்சனுக்கு வந்து ட்ரான்ஸ்மிட் ஆகாது இப்போ இந்த கேன்சர் அப்படின்றது நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு பெர்சனுக்கு கேன்சர் இருக்குது அப்படின்னா அவருகிட்ட இருந்து நமக்கு கேன்சர் வந்துடுமான்னு கேட்டிங்கன்னா வராது இப்போ ஒருத்தர் டயபெட்டிக்ஸால் வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு அந்த டயபெட்டிக்ஸால் பாதிக்கப்பட்டவருடைய இருந்து நமக்கு அந்த டிசீஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஆகாது அப்போது டிசீஸே நம்ம டூ டைப்ஸாக வந்து பிரிக்கலாம் ஒன் இஸ் எ இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் அனதர் ஒன் இஸ் எ நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் அப்படின்றது ஒரு பர்சன் கிட்டே இருந்து இன்னொரு பர்சனுக்கு வந்து ட்ரான்ஸ்மிட் ஆகும் நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் அப்படின்றது அப்படிலாம் ட்ரான்ஸ்மிட் ஆகாது சரிங்களா அப்போ ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸில் நம்ம ஹெல்த்னா என்ன அப்படின்றத பார்த்துருக்கோம் டிசீஸ்னா என்ன அப்படின்றத உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் இப்போ நம்ம இந்த சாப்டரில் என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதுக்கப்புறம் நம்ம அந்த டாபிக் ஒவ்வொன்றத்தையும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா காமன் டிசீஸ் இன் ஹியூமன் இப்போ உங்களுக்கு டிசீஸ்னா என்ன அப்படின்றத உங்களுக்கு தெரியும் ஹியூமனில் வரக்கூடிய காமன் டிசீஸ் என்னென்ன அப்படின்றத முதல்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா அதுலையும் குறிப்பாக வந்து இந்த வைரஸ் பேக்டீரியா ஹெல்மந்த்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான கேட்டகரிஸ் ஒவ்வொரு ஆர்கானிசமும் என்ன பண்ணுது ஒவ்வொரு மாதிரியான டிசீஸை வந்து காஸ் பண்ணுது அப்போ காமன் டிசீஸ் இன் ஹியூமன் அது என்னென்ன அப்படின்றத நம்ம வந்து முதல்ல தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஹியூமினிட்டி இந்த ஹுமினிட்டி அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா ஒரு பேட்டில் ஃபீல்டு மாதிரி நம்மளுடைய பாடிக்குள்ளே ஏதாவது ஒரு டிசீஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்மளுடைய நாட்டை எடுத்துக்கலாம் நம்மளுடைய இந்தியாவை எடுத்துக்கலாம் இப்போ இந்தியாவுக்குள்ளே வந்து யாராவது உள்ளே வர முடியுமோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணுது அதை ப்ரொபண்ட் பண்ணுது ஓகேங்களா யாராவது பாகிஸ்தானில் இருந்தோ உள்ள பக்கத்தில் இருந்து சைனாவிலருந்தோ யாரும் உள்ளே வர முடியாது அதை நம்மளுடைய டிஃபென்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க தடுக்கிறாங்க அதே மாதிரி தான் நம்மளுடைய பாடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெளியிலேருந்து எந்த ஒரு பார்ட்டிக்கலுமோ இல்லை எந்த ஒரு ஃபாரின் இன் இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு லிவிங் ஆர்கானிசமும் நம்மளுடைய பாடிக்குள்ளே என்ட்ராக முடியாது அப்படி என்ட்ராச்சு அப்படின்னா அந்த இம்யூனிட்டி அப்படின்றத வந்து அதை கில் பண்ணிடும் சரிங்களா அப்போ நம்மளுடைய பாடிக்குள்ளேயும் வந்து ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து இருக்குது அந்த டிஃபன்ஸ் சிஸ்டத்தை நம்ம இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லலாம் அந்த இம்யூனிட்டியை பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம் சரிங்களா அடுத்து வந்து எய்ட்ஸ் அண்டு கேன்சர் இதே நம்ம காமன் டிசீஸ்லேயே வந்து பார்த்துருக்கலாம் பட் அடிஷ்னலாக வந்து இந்த எய்ட்ஸ் அண்ட் கேன்சரை பற்றி இன்னும் ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுப்போம் அதனால் இதை நம்ம செப்பரேட்டாக வந்து படிக்கிறோம் ஸோ இதோ வந்து காமன் டிசீஸ் தான் ஹியூமனில் ஓகேங்களா இப்போ நிறைய பேருக்கு வந்து கேன்சர் அண்ட் எய்ட்ஸ் எய்ட்ஸ்லாம் வரதை நம்ம வந்து பார்க்குறோம் அப்போ இந்த டிசீஸை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் ட்ரக்ஸ் அண்ட் ஹால்ககால் ஹபியூஸ் ஒரு சில ட்ரக்ஸ் அண்ட் ஹால்குகால் வந்து அதிகப்படியாக எக்ஸசிவாக யூஸ் பண்ணுறதால என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்து வரும் அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கரெக்டுங்களா ஏன்னா இந்த மாதிரி ஸ்கூல் எல்லாம் வந்து இந்த டைமில் இந்த ஏஜில் வந்து நிறைய பேர் வந்து ஹால்க அடிக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ட்ரக்ஸை வந்து யூஸ் பண்ணி அதே அடிக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்போது அதை பார்த்தினா உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கும் இப்போ அந்த ட்ரக்ஸை யூஸ் பண்ணுறதால என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் ஆழ்ந்த யூஸ் பண்ணுறதால என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக இதில் டிஸ்கஸ் பண்ணலாம் சரிங்களா அப்போது இந்த சாப்டரில் நம்ம மெயினாக பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா காமன் டிசீஸை பற்றி பார்க்க போகிறோம் அதில் எய்ட்ஸ் அண்டு கேன்சர் இதுவும் டிசீஸ் தான் ஆனால் இதை நம்ம செப்ரேட்டாக வந்து பார்க்கலாம் அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இதில் ஒரு சில முக்கியமான காமன் டிசீஸை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் இம்யூனிட்டினால் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் இந்த எய்ட்ஸ் அண்ட் கேன்சரை பார்த்துட்டு ஃபைனலாக வந்து ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால் அப்யூஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் சரிங்களா அப்போ இந்த சாப்டரில் என்னென்னலாம் படிக்க போகிறோம் அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சுதா சரி முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது காமன் டிசீஸ் இன் ஹியூமன் ஹியூமனில் வரக்கூடிய டிசீசஸ் என்னென்ன அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம்